ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழக அரசால் வழங்கக்கூடிய இலவச தையல் இயந்திரத்தை வாங்குறதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை செய்வதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்ய முடியாது, ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி டவுன்லோட் செய்வது, அந்த அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் ஃபில்அப் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க. பிரிண்ட் எடுத்தப்புறமா நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்க இதில் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், நலிவற்ற மகளிர் மற்றும் உடல் ஊனமுற்றோர் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் விண்ணப்ப படிவம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் எடுத்த உடனே உங்களுடைய ஃபோட்டோ வந்து இங்கே ஒட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மனுதாரர் பெயர் கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல உங்களுடைய நீங்கள் எழுதிருங்க. அதுக்கப்புறமா கணவர் அல்லது தந்தை பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு தடவை ஒன்று நீங்கள் கொடுத்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா முழு முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய முழு முகவரி இங்கே வந்து என்டர் பண்ணிக்கங்க, உங்களுடைய வீட்டு அட்ரஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த தேதி கேட்டிருப்பாங்க. அந்த பிறந்த தேதி நீங்கள் வயது சான்றிதழ் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த வயது சான்றிதழில் எவ்வளோ வயது இருக்கோ அந்த தேதியை போட்டுருங்க, பிறந்த தேதி போட்டு வயது போட்டுருங்க. அதுக்கப்புறமா விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், நலிவுற்ற மகளிர், ஊனமுற்றவர், இதில் ஏதாவது நீங்கள் கேட்டகரியில் இருந்தீங்கன்னாக்கா அதை வந்து இந்த இடத்துல குறிப்பிடணும். அதுக்கான சான்றிதழை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சான்றோட நகல் வந்து நீங்கள் இணைக்க வேண்டியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கேஸ்ட் கேட்பாங்க, அதாவது இனம் ஜாதி இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர் இல்லை மலை ஜாத்தினர் பிற்படுத்தப்பட்டவரா மற்றும் முற்பட்டதவரும் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஏதோ அது வந்து நீங்கள் குறிப்பிட்டுங்க. அடுத்தது உங்களுடைய வருமானம் கேட்டிருப்பாங்க. இந்த வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 72,000 மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. இதோடைய சான்றிதழ் நகலையும் நீங்கள் வந்து இணைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்தது உங்களுடைய தையல் பயிற்சி பெற்றமைக்கான ஒரு சான்று கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 6 பயிற்சி பெற்ற சான்றிதழ் உங்களுக்கு தேவைப்படும். அந்த சான்றிதழ் இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சான்றிதழ் இல்லாமலும் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு 50 வந்து அந்த தையல் மிஷின் அலாட் ஆகிருக்குன்னு வச்சிங்களேன் ஒரு டிஸ்ட்ரிக்டில். அப்படி இருக்கிற பட்சத்தில் மெயினாக அந்த சான்றிதழ்லாம் யாருக்கு கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி 50 யாரும் அப்ளை பண்ணலன்ற பட்சத்தில் உங்களுக்கு சான்றிதழ் இல்லை அப்படின்னாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பெரும்பாலும் நீங்கள் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து வச்சிருக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நீங்கள் வந்து தையல் பயிற்சி பெற்ற சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக நீங்கள் இணைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக கூட நம்ம வீடியோ போட்டதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் தையல் சர்டிஃபிகேட் வந்து என்கிட்ட இல்லை, பயிற்சி பெற்ற சர்டிஃபிகேட் இல்லை, அதனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் திரும்ப அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. ஸோ அப்ளை பண்ணுங்கள், உங்களுடைய லக்கு அந்த டைமில் வந்து யாரும் நிறைய பேர் அப்ளை பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பெரும்பாலும் நீங்கள் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து இணைக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இலவச தையல் இயந்திரம் கேட்டு முன்பு விண்ணப்பித்தரான்னு கேட்டிருப்பாங்க, அதன் முழு விவரம் கேட்டிருப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து இதை பற்றின விண்ணப்பம் கொடுத்துருக்கீங்களா, இந்த தையல் மிஷினுக்காக இலவச தையல் மிஷின் பெறுவதற்கு விண்ணப்பம் கொடுத்துருவேன் கேட்டிருப்பாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ஆம் போடுங்க, அப்படி இல்லைன்னாக்கா இல்லைன்னு போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு துறையின் மூலம் இந்த இலவச தையல் இயந்திரத்தை நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க, பெற்றிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அப்படி இருந்தாக்கா ஆம் போடுங்க, அப்படிலாம் இல்லைன்னு போடுங்க. அதோட விவரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆம் சொல்லிட்டீங்கன்னா எது மூலியமாக நீங்கள் வாங்கினீங்களோ அதோட விவரத்தை நீங்கள் வந்து எழுத வேண்டியதாக இருக்கும். அதேமாதிரி இலவச தையல் இயந்திரத்தை கேட்டு முன்பு விண்ணப்பித்து வந்தீங்கன்னாக்கா அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து குறிப்புரைன்னு கேட்டிருப்பாங்க. குறிப்புரை பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக நீங்கள் வாங்குறீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மனுதாரர் கையொப்பம் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய கையெழுத்து போட்டுக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாங்க, என்ன பார்த்தீங்கன்னாக்கா வரிசை எண்கள் 4, 5, 6 மற்றும் 7 சான்றிதழ்களின் நகல்களில் மற்றும் அரசு பதிவிதழில் பதிவு செய்யப்பட்ட பதிவு பெற்ற நபரிடம் ஒப்புதல் பெற்று மனுவில் இணைக்க வேண்டும், அசல் சான்றிதழ் இணைக்கக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டு, அதாவது இந்த ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறமா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து அட்ரஸ்டேட் பண்ணியிருக்கணுன்றாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கணவரால் கைவிட்டப்பட்டவர், அப்புறம் ஊனமுற்றவர் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இதில் கேட்டிருக்கிற அனைத்து டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து அட்ரஸ்டேட் பண்ணி நீங்கள் வந்து இணைக்க வேண்டியதாக இருக்கும். ஒரிஜினல் எதுவுமே நீங்கள் வந்து இணைக்க தேவையில்லைன்றாங்க. ஸோ இதில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த நம்பர்ஸ் தான் இது 4, 5, 6, 7.
ஸோ 4, 5, 6, 7 பார்த்தீங்கன்னாக்கா 4வதுல இருக்குது பிறந்தது தேதி வயது சான்று. இது வந்து கல்வி சான்று வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து உங்களுடைய வயது சான்றாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அட்ரஸ் எடுத்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விதவை கணவராக கைவிடப்பட்டோர் நலிவுற்ற மகளிர் ஊனமுற்ற வந்தீங்கன்னா அதோட சான்றை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா ஜாதி சான்று கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வருமான சர்டிஃபிகேட்டு அதையும் நீங்கள் வந்து அட்ரஸ் செட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரைனிங் முடிச்சிங்களா தையல் பயிற்சிக்கு அதோட சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து அட்ரஸ் செட் பண்ணணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் அட்ரஸ் செட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் கூட இணைத்து நேரடியாக உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நல அலுவலக ஆஃபீஸ்ன்ட்டு ஒன்று இருக்கும், அங்கே போய்ட்டு நீங்கள் நேரடியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து மீண்டும் ஒரு முறை இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்னன்றதை டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வருமான சான்று 72,000 மேலே இருக்கக்கூடாது, அதேமாரி இருப்பிட சான்று, தையல் பயிற்சி சான்று, வயது சான்று அது 20 முதல் 40 வயது வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. பிறப்பு சான்று, சாதி சான்று, அதுக்கப்புறமா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு கேட்குறாங்க. விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்ற மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கான சான்று இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது ஆதார் அட்டை, குடும்ப அட்டை நகல் சான்று, அப்புறமா எல்லா சான்றுமே வந்து அட்ரஸ் ஏட் பண்ணியிருக்கணும். அட்ரஸ் ஏட் பண்ண அப்புறமா தான் நீங்கள் வந்து இதை வந்து இணைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வரிசை 7 குறிப்பிட்ட மனுதாரர் இருப்பின் அவற்றுக்கான சான்று நகல் காப்பி இணைக்கப்படுவேன் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்றோர் ஊனமுற்றோன்ற பட்சத்தில் அதோட காப்பி வந்து நீங்கள் வந்து இணைக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இணைத்து நேரடியாக உங்களுடைய அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். உங்களுடைய சமூக நல அலுவலர் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க இதை பற்றின டிடிஎஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை பரிசீலனை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து தையல் மிஷின் வழங்குவதற்கான ஆணை கூடிய விரைவில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் இல்லாமல் வாங்க தெரியாமல் நிறைய ஆஃபீஸில் போய் கேட்டிருப்பீங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கேயும் அலையாமல் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அட்ரஸ் எடுத்துகிட்டு நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த அப்ளிகேஷன் லிங்க் இருந்தால் அனுப்பி விடுங்க சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம்.